ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய யோக நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏற்போது நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் டயாலிசிஸ் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு அவர்களுடைய வாழ்க்கை முறை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் குறைந்து டயாலிசிஸ் எடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இப்போ டயாலிசிஸ் எடுப்பவர்கள் அது எடுக்காமல் இருப்பதற்கு நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கவங்க வாரத்தில் ஒரு நாள், சில நபர்கள் வாரத்தில் இரண்டு நாட்கள் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் அவங்களுக்கு உடம்பில் ஒரு எனர்ஜி கிடைக்கணும், நிச்சயமாக கிடைக்கும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியை சரியாக இயங்கச் செய்வது தான் யோக முறையை. அப்போ டயாலிசிஸ் எடுப்பவங்க என்ன மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் பண்ணலாம், மீண்டும் அதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன ஒரு நிலை இருக்கின்றது, நிறைய நபர்கள் கேட்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பயிற்சி கொடுக்க போகிறோம். நம்ம உடம்பில் எல்லா உறுப்புகளும் முக்கியமானது, அதில் அந்த கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் மிகச் சிறப்பானது. அது சரியாக இயங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு உணவில் ஒரு ஒழுக்கம், நம்ம வாழ்க்கையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, டயாலிசிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் யோக பயிற்சி இருக்குதான்னா நிச்சயமாக ஒரு முத்திரையை, ஒரு சிகிச்சையை பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் எந்த மருத்துவத்தை எடுக்கிறீங்களோ திருப்பி போகும்போது, இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, அவங்களே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு நிச்சயமாக அது இம்ப்ரூவ்மெண்ட்டை நன்றாக வருகின்ற பொழுது அந்த டயாலிசிஸை கிராஜுவலாக குறைச்சிடலாம், நிப்பாட்டிடலாம். அதை அந்த நம்பிக்கை உங்கள் மேலே வச்சுக்கோங்க. நம்ம உடம்பில் அந்த எனர்ஜி பாயிண்ட் நிச்சயமாக இருக்கின்றது. பொதுவாகவே அந்த டயாலிசிஸ் ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு மனச்சோர்வு வந்துடும், ஐயோ நமக்கு வந்துருச்சு அப்படின்னு, அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வருவோம். நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிறது ஒரு பக்கம் எடுத்துகிட்டே இருங்க, அந்த மருத்துவத்தையே சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி யோக பயிற்சி முத்திரைகள் பண்ணுறேன், இதை விட்டு வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக எல்லா மருத்துவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மருத்துவருடைய எண்ணமே ஆரோக்கியமாக வாழ செய்யணும். இதோ நமது பழக்க வழக்கத்தினால அந்த மாதிரி ஒரு சின்ன மாறுபாடுக்கு வந்துட்டோம். மீண்டும் நீங்கள் சரியான ஒரு உடலை பெற்று உங்களது ஃபங்க்ஷன் நன்றாக இயங்குவதற்கும் இந்த பயிற்சி நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாமே டயாலிசிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகள், உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, உயிர் ரீதியாக மூன்றாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக மீண்டும் நம்ம சரியான ஒரு உடலை பெறக்கூடிய நிலை இறையருளாலும் இயற்கையினுடைய அருளாலும் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். முதலில் நாம் காண இருப்பது பிராண முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள் கண்களை பொறுமையாக ஓபன் பண்ணிக்கோங்க. பிராண முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல், சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் கட்டைவரில் வச்சுக்கோங்க. மற்ற இரண்டு விரல்கள் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள், எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க நீங்கள் 5 நிமிஷம் இந்த பிராண முத்திரை பண்ணிக்கலாம். டயாலிசிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் கேப் விட்டுக்கோங்க. 1 மணி நேரத்திற்கு 1 முறை 5-5 நிமிடங்கள் இந்த முத்திரை பண்ணிகிட்டே வாங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் பண்ணிவிட்டு இடைப்பட்ட நேரத்திலும் 2 தடவை. அப்போ ஒரு நாளைக்கு 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிடணும். நேர்களே, அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறாங்க. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சுண்டு விரல், பெருவரல் நுனி, மீதி 3 விரல் தரையணி வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வில் நமது கிட்னி முழுக்க நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நமது உடலில் கிட்னி ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கின்றது. அந்த பகுதி முழுக்க நல்ல ஒரு பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆள் மனதில் அந்த எண்ணத்தோடையே இந்த முதலில் அப்படியே இருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சிகிச்சையாகவே பார்த்துட்டு வரோம். அடுத்த முத்திரை இருதய முத்திரை, அபான வாயு முத்திரை, ரெண்டு ஒரே தான். முதல்ல அபான முத்திரை பண்ணிக்கோங்க.
நடுவரல் மோதர் வரல் என்னோடய மேத்தில் கட்டை வரல் பால் காட்டி வரலை உள்ளே மடிச்சுக்கோங்க சுண்டு வரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் இந்த அபான வாயு முத்திரையும் நம்ம உடம்புல நல்ல கிட்னிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனை கொடுக்கும் மீண்டும் அதனுடைய இயக்கம் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரே ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க 4 வரலும் அடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை 3 வேளையும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொதுவாக டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு உடல் சோர்வும் மனச்சோர்வும் இருக்கும் இந்த முத்திரை செய்யும் பொழுது அந்த உடல் சோர்வையும் நீக்கக்கூடியது மனச்சோர்வையும் நீக்கக்கூடியது உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு செல்களுக்கும் பிராண சக்தி நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதே முத்திரையை வஜ்ராசனத்தில் பண்ண போகிறாங்க கால்களை பொறுமையாக நீட்டிக்கோங்க ஒவ்வொரு காலாக அடிச்சுக்கோங்க இப்போ டயாலிசிஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக சிரமம் உள்ளவங்க வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க போட்டுக்கிடலாம் முடியாதவர்கள் சுகாசனத்திலேருந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் இப்போ சிலவர் இப்போ தான் டயாலிசிஸ் எடுக்க போகிறோம் ஒரு நாள் வாரத்தில் எடுக்கிறவங்களுக்கு அவங்களால வஜ்ராசனம் போட முடியும் அந்த மாதிரி உள்ளவங்க வஜ்ராசனம் போட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கைகளை முதல்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க பிராணமுத்திரை பண்ண போகிறாங்க மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெறுவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் இந்த முத்திரை மட்டும் டயாலிசிஸ் எடுக்கிறவங்க ஒரு நாளைக்கு 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா 1 மணி நேரம் கேப் இருக்கணும் மற்றபடி நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு 5 நிமிடம் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வருண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை 3 வேளையும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் இந்த முத்திரை எல்லாமே நீர்மூலகத்தை சார்ந்தது கிட்னி ஃபங்க்ஷனுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனை கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்க வல்லது சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க கட்டவரில் வச்சுக்கோங்க 4 வரலும் அடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க 2 முறை 3 முறை நல்ல மூச்சை உள்ளெடுத்து நல்ல மூச்சை விளையாடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும் பொழுதும் மனச்சோர்வு ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த ஆதி முத்திரையில் ஒரு 5 நிமிடங்கள் நல்ல மூச்சை உள்ளெடுத்து மூச்சை விளையாடுங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் உடல் சோர்வு மனச்சோர்வு நீக்கப்படும் கிட்னி ஃபங்க்ஷன் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் உயிராற்றல் பிராணசக்தி நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இருதய முத்திரை பண்ண போகிறாங்க அபான வாயு முத்திரை தான் நடுவரல் மோதர் விரல் அதனுடைய மேத்தில் கட்டை விரல் ஆள்காட்டி விரலில் உள்ளே வச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரையிலும் நல்ல பிராண ஆற்றல் நமது கிட்னி முழுக்க கிடைப்பதாக ஆள் மனதில் எண்ணிக்கோங்க நமது கிட்னி முழுக்க நல்ல ஒரு பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கால்களை நீட்டி ஒரு சின்ன ஆசனம் பச்சிமோத ஆசனம் பண்ண போகிறாங்க சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க டயாலிசிஸ் பண்ணுறவங்க ரொம்ப சோர்வு உள்ளவங்க 3 முறை வாரத்துக்கு எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்க இந்த ஆசனம் ட்ரை பண்ண வேண்டாம்
இந்த முதிரைகளிலே பலன் கிடைக்கும். இப்போ இப்போ தான் டயாலிசிஸ் எடுக்கிறேன், வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் எடுக்கிறேன், ஆனால் உடலில் ஒரு தெம்பு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குதுன்னா இந்த பச்சிமதாசனம் பண்ணிக்கலாம். ரெண்டு கால்களையும் நீட்டிக்கோங்க பொறுமையாக. கால் பெருவரில் மட்டும் தொடப்பாருங்க, மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு கால் பெருவரில் மட்டும் தொட்டால் போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சி பண்ணுறவங்களுக்கு முதுகுவலி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பயிற்சி பண்ண வேண்டாம். முதுகுவலி இல்லை, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 5 செகண்ட் இருங்க போகிறோம். கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 10 செகண்ட் இருக்கலாம். நிதானமாக பண்ணுங்கள். இன்னொரு தடவை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு கால் பெருவில் தொட முடிதான் பாருங்கள். அங்கே சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டயாலிசிஸ் எடுக்கிறவங்க ஒரு முறை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதாரண மூச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை பண்ணுங்கள். இப்போ இன்னொரு ஆசனம், ஜானு சீர் ஆசனம்னு பண்ண போகிறாங்க. இதுவும் பொறுமையாக முயற்சி பண்ணுங்கள். ஒரு கால் மடிச்சுக்கோங்க, அடுத்த கால் நேராக வச்சுக்கோங்க, ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. இதுவும் கால் பெருவரில் தொட முடியுதான் பாருங்கள். முடிந்த அளவு போங்க. அங்கே சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கால் பெருவரில் மட்டும் தொட்டாலே போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கால் மாற்றிக்கோங்க, அடுத்த கால் மாற்றிக்கோங்க. நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். சில நபர்களுக்கு அடிமுதுகு வலி அந்த மாதிரி டிஸ்லொகேஷன் இருந்துச்சு, டயாலிசிஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆசனம் வேண்டாம். மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கிளப்புனிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். இப்போ நார்மலாக உட்காந்துக்கோங்க, சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. கைகளை சின்முத்திரையை வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது நினைவை முதுகு தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, அது மூலாதார மையம், அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை ஒரு 5 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழிக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். நேர்களே, நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். இதோடு சேர்த்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை, ராமலிங்க அடிகளார் அதை பற்றி அழகாக நிறைய அதன் பயன்களை பற்றி பாடல்கள் எழுதியிருக்காங்க. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரையை உணவில் வாரத்தில் 2 நாட்கள் எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சிகளையும் பண்ணிகிட்டே வாங்க, இந்த தியானத்தையும் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு நிலை கிடைக்கும். டயாலிசிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு விரைவில் அதிலிருந்து வெளிவந்து நார்மலாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.